ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே வெல்கம் டு ரமணி சிந்தி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கல புக்கில் இருக்கக்கூடிய கத்திய பார்ட் ஓகேங்களா ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி போன வீடியோஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்தாச்சு ஸோ அதில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸசைஸும் பார்த்து முடிச்சிடும் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதற்கு வந்து பார்த்துடுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அது ஒன் மார்க் அண்ட் டூ மார்க்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ லெசனோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் செய்துறீங்களா பிராத்மிக் மத்திய ராபாஷா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட நேம் தான் வந்து தக்ஷின் பாரத் இந்தி பிரஜாசபா ஸோ இது யார் எப்போ பண்ணாங்க எந்த இயர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற விஷயங்களை தான் வந்து இந்த லெசனில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திமே அர்த்திலிக்கையே ஸோ கொஷின்ஸ் கொடுப்பாங்க ஹிந்திலேயே வந்து நம்ம மீனிங்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறோம் இது உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் ஒன் நைன்டி த்ரீயில் இருக்கும் ஸோ நான் வந்து ஹரிசான்டலாக வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் ஸ்டெத் அதுக்கு என்ன என்ன ஆன்சர் என்னென்னா பசா ஊகா அதாவது டு பி செட்டில்டு ஓகேங்களா இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் செகண்ட் ஒன் உத்தேசிய அதுக்கு மீனிங் லிய அதாவது லட்சியம் சொல்லாம் இல்லைன்னா வந்து எய்ம் ஓகேங்களா ஸோ தேர்ட் ஒன் ஆஜீவன் அப்படின்னா வந்து ஆன்சர் ஜீவன் பர் அதாவது லைஃப் லாங் வாழ்நாள் முழுவதும் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அடுத்த லைனில் இருக்க பாருங்கள் பிரதி வருஷ் ஸோ மீனிங் ஹர் சால் அதாவது ஒவ்வொரு வருடமும் எவ்ரி இயர் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் குத் ஸோ குத் அதுக்கு ஆன்சர் ஸ்வய அதாவது செல்ஃப் சுயமாக தானாக நெக்ஸ்ட் ஒன் குசர்நா ஆன்சர் பீட்னா டு ஸ்பெண்ட் ஓகேங்களா செலவழிக்க அப்படின்னு அத்தும் ஸோ சிக்ஸ் மீனிங்ஸ் இருக்குது அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலோம் ஷப்துலிக்கியே ஸோ விலோம் ஷப்துனா ஆப்போசிட்ஸ் இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஃபோரில் வந்து இருக்கும் பாருங்கள் ஸோ இதுக்கும் வந்து தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் தக்ஷின் ஸோ தக்ஷின்னா சவுத் ஓகேங்களா ஸோ அதாவது தெற்கு அதுக்கு ஆப்போசிட் உத்தர் நார்த் வடக்கு செகண்ட் ஒன் சுபுத்ர குட் பாய் நல்ல பையன் ஆப்போசிட் குபுத்ர பேட் பாய் கெட்ட பையன் தேர்ட் ஒன் பிரதம் ஃபஸ்ட் முதலாவது அதுக்கு ஆப்போசிட் அந்திம் க கடைசி அதாவது கடைசி இடம் லாஸ்ட் ஒன் அப்படின்னு அத்தும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த்து ஆப்போசிட் பாருங்கள் ஆரம்பம் ஆரம்பம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அப்படின்னு அத்தோ ஆரம்பம்னா ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அது தான் ஃபஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட் அண்ட் முடிவு ஸோ ஆரம்பம் ஸ்டார்ட் அண்ட் எண்டு ஓகேங்களா ஸோ ஆரம்பினா ஸ்டார்ட் அந்தனா எண்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் சாக்கார் சாக்கார் அப்படின்னா எக்ஸப்ட் பண்ணுறது ஏற்றுக்கிறது அதுக்கு ஆப்போசிட் நிராகார் நிராகரிப்பது ரிஜெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஒன் உபயோக்தம் யூஸ்ஃபுல் உபயோகமான ஆப்போசிட் அன்பியோக்த் யூஸ்லெஸ் உபயோகமற்ற ஸோ இதுலேயும் வந்து சிக்ஸ் ஆப்போசிட்ஸ் இருக்குது அதுவும் வந்து நம்ம பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோடே பனாயி அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் ஸோ இதில் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் நைன்டி ஃபைவ்ல இருக்கும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து நேர் நேராக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட மீனிங் மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார் சபா ஸோ ஆன்சர் ராஷ்ட்ரிய மகத்வகி சன்ஸ்தாக அதாவது தக்ஷின் பாரத் இந்தி பிரச்சார சபா வந்து ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன் செகண்ட் ஒன் பாரத் பாரத்னா இந்தியா அப்படின்னு அத்தும் ஆன்சர் பகுபாஷி தேசக அதாவது மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி பகுபாஷி அப்படின்னா நிறைய மொழி பேசக்கூடிய நாடு இந்தியா வந்து நிறைய மொழி பேசக்கூடிய நாடு தேர்ட் ஒன் சாக்கா அதாவது ஆந்திரா பிரான்ச் ஸ்திர ஸ்ரவந்தி அதாவது என்ன அப்படின்னா இண்டிபெண்ட் அப்படின்னு அத்தும் ஸோ ஆந்திரா பிரான்ச் வந்து இண்டிபெண்ட் ஆனது ஃபோர்த் ஒன் கர்நாடக ஷாக்கா ஸோ கர்நாடக ஷாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரவந்தி அப்படின்றது ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பிரச்சார சபாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரவந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து கர்நாடக் ஷாக்கா ஸோ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹின் அந்த ஹிந்தி சபாவோட பிரான்ச்சோட நேம் பாரத்வாணி ஓகேங்களா ஸோ கர்நாடகாவுடைய பிரான்ச் நேம் வந்து பாரத்வாணி ஃபிஃப்த்து ஒன் கேந்திர சபா ஸோ கேந்திர சபா அப்படின்னா வந்து மெயின் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு ஆன்சர் ஹிந்தி பிரச்சார சமாச்சார் ஏன் தக்ஷின் பாரதம் ஸோ ஹிந்தி பிரச்சார சமாச்சார் தக்ஷின் பாரத் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பிரச்சார சபா ரன் பண்ணக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸோட நேம் ஓகேங்களா ஸோ கேந்திர சபா மூலமாக இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸும் வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ மேஷ் ரஃப் அலின் ஃபைவ் இருந்துச்சு அது முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கியோமே பிரயோகிஜியே அதாவது மேக் இயர் ஓன் சென்டென்ஸ் ஸோ மேக் இயர் ஓன் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஓனாகவும் ரைட் பண்ணலாம் அப்படி இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய சென்டென்ஸை வந்து படிச்சுட்டு பயஹர் பண்ணியும் வந்து ரைட் பண்ணலாம் ஆனால் பயஹ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அதோட மீனிங் புரிஞ்சு பயஹேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இது வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்டி செவனில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் சன்ஸ்தா ஆர்கனைசேஷன் நிறுவனம் ஆன்சர் தக்ஷின் பாரத் இந்தி சபா ஏக் ராஷ்ட்ரிய மகத்வகி சந்த்தாக ஸோ தக்ஷின் பாரத் பிரஜா சபா வந்து ஒரு தேசிய நிறுவனம் நேஷ்னல் ஆர்கனைசேஷன் செகண்ட் ஒன் நீம் டால்னம் அதாவது தமிழை சொல்லணுன்னா வித்திடுவது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஸ்டார்ட் பண்ணி விடுறது அதுக்கான பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து போட்டது அப்படின்ற மாதிரி மீனிங் ஸோ ஆன்சர் பாருங்க காந்திஜினே தக்ஷின் பாரத் இந்திய பிரஜாசபாக்கே நீ சிங் டாலி ஸோ காந்திஜி தான் வந்து தக்ஷின் பாரத் இந்திய சப் பிரச்சார சபாக கூட வித்திட்டார் அதோட ஃபவுண்டேஷனாக வந்து அவர்தான் வந்து இருந்திருக்கார் பகுபாஷி அப்படின்னா மல்டி லாங்குவேஜ் நிறைய மொழி அப்படின்னு அர்த்தம் பாரத்மே கை பாஷாயும் போலி ஜாத்தி ஹே இந்தியாவில் வந்து நிறைய லாங்குவேஜஸ் வந்து பேசுகிறாங்க இஸ்லியே ஏ பகுபாஷி தேஷ் கஹலாத்தா அதனால தான் இதை வந்து மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம் ஃபோர்த் ஒன் ஆஜீவன் அதாவது வாழ்நாள் முழுவதும் லைஃப் லாங் காந்திஜி ஆஜீவன் தக்ஷின் பாரத் இந்திய பிரஜார சபாக்கே அத்தியக்ஷர் ரஹே காந்திஜி வாழ்நாள் முழுவதும் தக்ஷின் பாரத் இந்திய பிரஜார சபாவுடைய மெம்பராக வந்து இருந்தார் அத்தியக்ஷ அப்படின்னா மெம்பர்னு அர்த்தம் ஸோ ஃபிஃப்த் ஒன் லாபா லாபான் வித் ஹோனா ப்ராஃபிட்ட ஸோ லாபம் அடைவது ஸோ சபாக்கே பத்திரிக்காவும் சே ஆம் ஜன்தா அவர் பிரச்சாரக் லாபான் வித் ஹோதே ஆ ரஹேஹிம் சபாவில் வந்து ரன் பண்ணக்கூடிய சபா மூலமாக ரன் பண்ணக்கூடிய பத்திரிக்காவும்னா நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸும் ஸோ மேகசின்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஜன்தா ஆம் ஜன்தா அப்படின்னா பப்ளிக் ஓகேங்களா ஸோ பொதுமக்களும் பிரச்சாரக் அப்படின்னா ட்ரெயினர்ஸ் அதாவது ஹிந்தியை சொல்லி தர்றவங்க ஸோ இது மூலமாக அந்த நியூஸ் பேப்பர் ரன் பண்ண மூலமாக வரக்கூடிய அந்த லாபத்தை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினர்ஸும் ஹிந்தி ட்ரெயினர்ஸும் அண்ட் பொதுமக்களும் தான் வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்குறாங்க ஸோ லாபான் வித் ஓட்டே ரேம் அவங்களுக்கு தான் அந்த ப்ராஃபிட் வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ செகண்ட் லெசனில் வந்து ஃபைவ் மேக்கே ஓன் சென்டென்ஸ் இருந்துச்சு ஸோ நீங்கள் ஓனாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ அதில் மேக்கே ஓன் சென்டென்ஸ் மட்டும் உங்களுக்கு டூ மார்க்ஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிம்மலித் கத்தியான்ஸ்கோ பட்கர் பிரஷ்ணோகா உத்தரேஜி அதாவது பேராகிராஃப் கொடுத்துடுவாங்க அதுலேருந்து வந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசேஜ் ஸோ அந்த பேராகிராஃப் வந்து உங்களோட புக் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க அந்த பேசேஜ் பார்த்துக்கோங்க அதில் வந்து கொஷின்ஸ் இருக்கும் ஸோ அந்த அந்த பேசேஜில் இருக்க இருந்ததுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த ஆன்சர்ஸ் வந்து உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் ஒன் நைன்ட்டி நைனில் இருக்கும் ஸோ அது என்னென்னு பார்க்கலாம்

ஸோ ஆன்சர் பாருங்கள் சபாக்கி பரிக்ஷாவும் ஸோ சபாவோட எக்ஸாம்ஸ் மூலமாக பிரதி வருஷ் ஒவ்வொரு வருஷமும் லாக்குங்கி சங்கியாமே லாக் அப்படின்னா வந்து லாக்ஸ் அப்படின்னு அத்துவோம் ஸோ லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் வந்து சாத்திர பாக்லேட்டி லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க செகண்ட் ஒன் சபாக்கி கின் கின் பிராந்தோ மேகம் சபாவுடைய பிரான்ச்சஸ் ஷாக்காயே அப்படின்னா பிரான்ஞ்சஸ் ஷ சபாவோட பிரான்ச்சஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது பிராந்த் அப்படின்னா ஸ்டேட் ஸோ ஆன்சர் பாருங்கள் சபாக்கி ஷாக்காயே தக்ஷின் கேச் சாரோ பிராந்தோ ஆந்திராவை தெலுங்கானா கர்நாடக கேரளில் ஒரு தமிழ்நாடு மேகம் ஸோ சபாவுடைய பிரான்ஞ்சஸ் வந்து சவுத்தில் இருக்கக்கூடிய ஃபோர் ஸ்டேட்ஸ் அதாவது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அதுக்கப்புறம் கர்நாடகா கேரளா அண்ட் தமிழ்நாடு நாலு ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இருக்குது தேர்ட் ஒன் சபாக்கா பிரதான் காரியாலி கஹான் ஸ்டெட்டு சபாவுடைய ஹெட் ஆஃபீஸ் பிரதான் காரியாலி அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது ஸோ ஆன்சர்ஸ் சபாக்கா பிரதான் காரியாலி சென்னை மீ ஸ்டிட்டு சபாவுடைய மெயின் ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பேசேஜ்லேயே இருக்கும் நம்ம அப்படியே மார்க் பண்ணி ரைட் பண்ண வேண்டியது தான் சரிங்களா ஸோ இன்றைக்கி செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் மார்க் அண்ட் டூ மார்க்ஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் எஸ்ஏ இந்த லெசனில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் அண்ட் எஸ்ஏ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா வந்து மறக்காமல் லைக் சம்பல் கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க் யூ